ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ருதிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ரொட்டீன் வ்ளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் காஃபி போடலான்ட்டு பால் காய்ச்சிட்ருக்கேன். எதுக்குன்னு சரியான தலைவலி எனக்கு காலையிலேயே, நைட் வந்து தூங்குறதுக்கே லேட் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து 12th month ஃபோட்டோ ஷூட் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால் பாப்பா தூங்கினதுக்கப்புறம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து முடிக்கிறதுக்கே லேட் நைட் ஆயிடுச்சு. அண்ட் மார்னிங்லேருந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருண்டுக்கிட்டே இருந்தது, மழை வர மாதிரி வேற இருக்குது. ஸோ அதனால் காலையில் வந்து துணி துவைச்சிடலான்ட்டு மிஷினில் துணிங்கெல்லாம் துவைக்க போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ பாப்பா வந்து நைட் தூங்குறதுக்கு லேட் ஆகுறதுனால கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முன்ன பின்ன அன்டைமாகவே போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டில் வந்து நான் நைட் வந்து இருக்கிற பாத்திரம்லாம் கழுவி போட்டுட்டேன். ஸோ அதனால மார்னிங் வந்து கொஞ்சம் க்ளீனான கிச்சன் பார்க்கும்போதே நல்லா இருந்தது. அண்ட் மார்னிங் எழுந்ததுமே பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பார்க்கும் போது நமக்குமே அந்த நாள் வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த மக்கில் பார்த்தீங்கன்னா பி போல்டு, பி பிரேவ், பி யூன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களில் நீங்கள் மார்னிங் எந்திரிக்கும் போது உங்கள் ரூம்லேயோ இல்லை நீங்கள் பார்க்குற இடத்துலையோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் நீங்கள் செய்யும் போது ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் ஃபீலோட செஞ்சாவே பார்த்தீங்கன்னா நம்ம வேலைகள் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா சடனாக டவுன் ஆகிற பர்சன் தான். ஏதாச்சும் ஒன்றுனா ஒரு நாள் ஃபுல்லாக அதை பற்றியே நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். பட் இப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச வேலைகளில் மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நீங்களுமே சடனாக லோ ஆகிற பர்சன் இருந்தால் டைவெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டே பேசுங்க. பாசிட்டிவான பீப்புள் கிட்டே பேசும்போது நம்ம மைண்டுமே ஒரு பாசிட்டிவான ஃபீல் இருக்கும். அண்ட் ரீசெண்டாக இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டவுனாக இருக்கேன்றப்ப எங்கள் அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுவேன், இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட பேசுவேன். ரெண்டு பேர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா பாசிட்டிவாக பேசுவாங்க. அண்ட் இன்னும் சில பேர் ஓப்பனாக பார்க்க மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது அந்த டே ஃபுல்லாக நமக்கு ஸ்பாயில் ஆகிற மாதிரியே இருக்கும். அண்ட் அடுத்த நாள் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாகவே இருக்க பாருங்கள். அண்ட் எனக்கு வந்து அந்த நாள் டல்லாக போதுனாவே ஒரு கப் காஃபி குடித்தாலே எனக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் இன்னைக்கு காஃபிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் ஆட் பண்ணல, ப்ரௌன் சுகர் போட்டு தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தாளிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். இது கூடவே கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது கரைஞ்சி போயிடும். மீடியம் ஃப்ளேம் கூட இல்லாமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசை நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பொடிசை நறுக்கின பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். மாவுலையும் நம்ம உப்பு சேர்த்துக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கணும். அண்ட் அவ்வளோதான், இப்போ நான் வதக்கின இந்த வெங்காயத்தை வந்து மாவில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் வேணும்னா நீங்கள் மல்லித்தலை கூட பொடிசை நறுக்கினதை சேர்த்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த வெங்காயம் வதக்கின பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கார சட்னிக்கு வதக்க போகிறேன். அதுக்கு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன். அண்ட் பூண்டு கொஞ்சம் நீங்கள் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கார சட்னி ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன், சும்மா ஒரு துண்டு புளி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயே ஒரு 5-6 வரமிளகாவும் நான் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக நான் ஃப்ரை பண்ணிடுறேன். அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசை நறுக்கி நான் வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அண்ட் வெங்காயம் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதிலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிடலாம். அண்ட் இந்த மாதிரி சட்னி ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நம்ம முடிக்குமே ரொம்ப நல்லது. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 2 பெரிய தக்காளி வந்து பொடிசை நறுக்கியிருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதெல்லாம் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு தாளிக்கணும், அவ்வளோதான். அண்ட் என்கிட்ட இந்த பெரிய பணியாரங்கல் இருக்குது. இது வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. நல்லா கனமாகவும் இருக்கும். அண்ட் இதில் பணியாரம் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா பணியாரெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அண்ட் இதில் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். பட் என்னோடய கிச்சன் டூரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பணியாரக்கல் வந்து சின்னதாக டிமார்ட்டில் வாங்கினேன்னு காமிச்சிருப்பேன், இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணலான்ட்டு எடுத்தேன். அண்ட் அது வந்து சின்ன பணியாரக்கல் தான். ஸோ கொஞ்சமாக மாவு இருக்கும் போது ஊற்றுறதுக்கு நல்லா இருக்குமே நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் கார சட்னிக்கு வந்து நான் வதக்கினது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து நல்லா மையை அரைச்சிட்டேன். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த பணியாரக்கல் தான் நான் வந்து டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். 110 rupees ஆஃபரில் வாங்கியிருந்தேன். ரொம்ப லைட் வெயிட் இருக்கு. அண்ட் இப்போ இது லைட்டா ஆயில் கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் கலக்கி வச்சிருந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்துக்கிட்டேன்.
அண்ட் இந்த பனியாரம் ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இப்போ வரைக்குமே இந்த பனியாரம் திருப்புறது வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ டக்கு டக்குன்னு எனக்கு திருப்ப வராது, கொஞ்சம் நேரம் எடுத்து தான் மெது மெதுவாக நான் திருப்பிக்கிட்டு இருப்பேன். அண்ட் பனியாரமும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த பனியாரம் கல் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது நல்லா இருந்துச்சுன்னா நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நல்லா இல்லைனாலும் நான் சொல்லுவேன். அண்ட் அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மிஷினில் துணி போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ துணி எல்லாம் காய போட்டுட்டேன். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு, எங்கள் வீட்டு பின்னம் பொய்யா மரம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ தான் குட்டி குட்டி காய்களாக விட்டுருக்கு. அண்ட் துணி எல்லாம் காய போட்டதுக்கப்புறமா தலைக்கு வைக்கிற எண்ணெய் வந்து நான் எப்பவுமே காய்ச்சி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தீந்ததுனால நான் திரும்பி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அண்ட் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அவங்க கூட திருப்பி ஷேர் பண்ணுறேன். ஸோ அரை லிட்டர் பேராஷூட் கோகோனட் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும்போது ஸ்டவ் அமர்த்திடணும். அண்ட் இந்த ஆயில் காய்ச்சும் போதே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் அவ்வளோ மணமாக இருக்கும். ஸோ அந்த வெந்தயம் பொறிஞ்சு வர ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நான் ஸ்டவ் அமர்த்திட்டேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ் அமர்த்தினதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். அண்ட் அவ்வளோதான். ஹேர் ஆயில் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்க மாட்டேன், இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் சேர்த்துப்பேன். அண்ட் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கலரே சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதை வேறு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் இன்னொரு ஆயிலுமே நான் ரெடி பண்ணி வைக்கிறது வந்து தீர்ந்தது. ஸோ அதுவுமே இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர் வேணும். இப்போ இதில் வந்து விளக்கெண்ணெய் நான் சேர்த்துக்க போகிறேன். செக்கலாட்டின விளக்கெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணுங்கள். லிங்க் வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த செக்கலாட்டின விளக்கெண்ணெய் வந்து நான் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் குறுமிளகு எடுத்திருக்கேன், பெப்பர்கார்ன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். 1:2 இடிச்சுக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இடிச்சுக்கிட்டால் போதும். இதை வந்து நான் விளக்கெண்ணெயில் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் காய்ச்சி கூட வச்சுக்கலாம். அண்ட் இந்த க்ரஷ் பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கலக்கி விடணும்னு கூட அவசியம் இல்லை, ஸ்லோலி அதுவே செட்டில் டவுன் ஆயிரும். நான் வந்து இப்போ வெயிலில் தான் வச்சுருக்கேன். ஸோ கண்டினியூஸாக ஒரு வாரம் வரைக்குமே நீங்கள் வந்து வெயிலில் வைக்கலாம். அண்ட் நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுறீங்கன்னா இதில் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 நாள் வெயிலில் வச்சுருந்தா மட்டும் போதும். இப்போ ரெகுலராக நான் காய்ச்சி வச்சுருந்த தேங்காய் எண்ணெய் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு தலைக்கு வந்து ஹாட் ஆயில் மசாஜ் கொடுத்து. கோல்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் வெறும் ஆயில் வச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஹாட் ஆயில் மசாஜ் வந்து நான் கொடுக்கவே இல்லை. அண்ட் எனக்கு வந்து இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த 2 ஆயிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. முக்கியமாக ஹேர்ஃபாலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நான் காய்ச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எப்பவும் போல தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹாஃப் அன் அவர் முன்னாடி, இல்லை 1 நாள் முன்னாடி கூட நான் அப்ளை பண்ணிப்பேன். பட் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா வீக்லி 1 இல்லை 2 தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்கள் வந்து அந்த விளக்கெண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஒரு 2 வீக்ஸ் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதிலே நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் 6 மந்த்ஸ் பேக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வீடியோ வந்து நான் அப்லோடு பண்ணியிருந்தேன். ஸோ ரீசெண்டாக நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க விளக்கெண்ணெய் ஆயில் வந்து ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்குதுன்னு. அண்ட் முக்கியமாக பேபி ஹேர் க்ரோத் வந்து விசிபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களுமே என்னோடய ஹேர் கேர் வீடியோஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெது வெதுன்னு காய்ச்சினப்பவே நான் வந்து நல்லா ஹாட் ஆயில் மசாஜ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். இப்போ இந்த ரெசிபிக்கு கடலை பருப்பு, துவரம் பருப்பு சம அளவு நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3 ஹவர் முன்னாடியே நான் வந்து ஊற வச்சிட்டேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும். இப்போ இதிலே பொடிசாக இருக்குன்னு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். அண்ட் பருப்பு வந்து நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் இல்லையா, நல்லா நீங்கள் அரைக்கும் போது என்ன ஆகிடும்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக மாறிடும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கே வாட்டமாக இருக்கும். அண்ட் முக்கியமாக பிரேக் ஆகாது, குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் கூட உடையாமல் இருக்கும். இப்போ நான் உருட்டி வச்சிருந்த இந்த பருப்பு உருண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ அதனால இட்லி தட்டில் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன்.
அண்ட் சில பேர் வந்து இந்த பருப்பு உருண்டைகளை டைரெக்டாக குழம்புல போடுறவங்களும் இருக்காங்க, டீப் ஃப்ரை பண்ணியும் போடுறவங்களும் இருக்காங்க. பட் என்னென்னா ப்ரொசீஜராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி போடுறது தான் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு உருண்டைகள் ஸ்டீம் ஆகிற நேரத்தில் நான் வந்து குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரே ஒரு மசாலா தான் நம்ம அரைக்க போகிறோம். அது கொஞ்சமாக தேங்காயும் நான் கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அண்ட் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டைகள் எல்லாம் நல்லாவே குக் ஆயிருந்தது. அண்ட் இப்போ கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கிட்டு வெந்தயமும் சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நீலவாக்கில் நறுக்கி வச்சுருந்தேன். பெரிய பூண்டாக இருந்ததால நான் நறுக்கிக்கிட்டேன். நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அண்ட் லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீலவாக்கில் பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பொடுசை நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் ஒரு தக்காளி வந்து பொடுசை நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃபாரம் தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் நீங்கள் அரை தக்காளி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளி தண்ணி இதில் சேர்த்துப்போம் இல்லையா. இப்போ இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் மட்டும்தான் காரத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிடுறேன். அண்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த பொடி வகையெல்லாம் கரிஞ்சு போகாமல் இருக்கும், நல்லா குக் ஆகும் கூட. ஸோ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது நான் வந்து புளி தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன், அதை தான் இதில் சேர்த்துக்கிறேன். அண்ட் சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும். அண்ட் பருப்பு உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட வேணும்னா நீங்கள் சுடுதண்ணி கூட கொஞ்சம் காய்ச்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு உருண்டை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் விழுதும் நம்ம இதில் சேர்க்குறோம் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் திக்காக தான் கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அண்ட் குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த பருப்பு உருண்டைகளை ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா லேசாக தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா லேசாக நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அண்ட் இப்போயே பார்த்தீங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, வேணும்னா சுடுதண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அண்ட் அவ்வளோதான் பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மதியம் நான் என்ன கிரேவி செஞ்சுருக்கேனோ சாதத்தில் கொஞ்சமாக அதுவே சேர்த்துக்கிட்டு நல்லா மசிச்சு நான் ஊட்டிடுவேன். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வ்ளாக் இதோட முடியுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். அண்ட் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.